இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும். மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும். முதல் கேள்வி: வாழ்க்கையில் சிறப்பாக வெற்றி பெறுவதற்கு உதவும் உளவியல் காரணி எது? வாழ்க்கையில் சிறப்பாக வெற்றி பெறுவதற்கு உதவும் உளவியல் காரணி எது? பதில்: நுண்ணறிவு. பதில்: நுண்ணறிவு. மரபியல் முக்கியத்துவம் பற்றி ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் யார்? மரபியல் முக்கியத்துவம் பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் யார்? பதில்: கால்டன். பதில்: கால்டன். அறிதல் திறன் வளர்ச்சி கொள்கையை உருவாக்கியவர் யார்? பியாஜே. அறிதல் திறன் வளர்ச்சி கொள்கையை உருவாக்கியவர் யார்? பதில்: பியாஜே. உடலால் செயல்படும் செயல்கள் எது? உடலால் செயல்படும் செயல்கள் எது? நீந்துதல். பதில்: நீந்துதல். மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும். வாழ்க்கையில் சிறப்பாக வெற்றி பெறுவதற்கு உதவும் உளவியல் காரணி எது? பதில்: நுண்ணறிவு. மரபியல் முக்கியத்துவம் பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் யார்? பதில்: கால்டன். அறிதல் திறன் வளர்ச்சி கொள்கையை உருவாக்கியவர் யார்? பதில்: பியாஜே. உடலால் செய்யப்படும் செயல்கள் எது? பதில்: நீந்துதல். அடுத்த கேள்வி: சிந்தித்தல், கற்பனை போன்றவை எதனால் செய்யப்படும் செயல்கள்? சிந்தித்தல், கற்பனை போன்றவை எதனால் செய்யப்படும் செயல்கள்? பதில்: அறிவு திறனால். பதில்: அறிவு திறனால். கோபம், மகிழ்ச்சி, கவலை, பயம் இவை எதனால் செயல்படும் செயல்கள்? பதில்: மனவெழுச்சி வளர்ச்சி. கோபம், மகிழ்ச்சி, கவலை, பயம் இவை எதனால் செய்யப்படும் செயல்கள்? பதில்: மனவெழுச்சி வளர்ச்சி. சிந்தித்தல், கற்பனை போன்றவை எதனால் செய்யப்படும் செயல்கள்? பதில்: அறிவு திறனால். கோபம், மகிழ்ச்சி, கவலை, பயம் இவை எதனால் செய்யப்படும் செயல்கள்? பதில்: மனவெழுச்சி வளர்ச்சி. அடுத்தது 7வது கேள்வி: அறிவு வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பது எது? அறிவு வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பது எது? பதில்: மரபு கூட்டல் சூழ்நிலை. பதில்: மரபு கூட்டல் சூழ்நிலை. அடுத்தது 8வது கேள்வி: அன்னிச்சை செயல்கள் நிறைந்த பருவம் எது? அன்னிச்சை செயல்கள் நிறைந்த பருவம் எது? பதில்: தொட்டுணரும் பருவம். பதில்: தொட்டுணரும் பருவம். அறிவு வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பது எது? மரபு கூட்டல் சூழ்நிலை. அன்னிச்சை செயல்கள் நிறைந்த பருவம் எது? பதில்: தொட்டுணரும் பருவம். பதில்: தொட்டுணரும் பருவம். கோபம் அறிவு வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பது, மரபு கூட்டல் சூழ்நிலை, அன்னிச்சை செயல்கள் நிறைந்த பருவம், தொட்டுணரும் பருவம். அடுத்தது 9வது கேள்வி பார்க்க போகிறோம்: குற்றம் புரியும் இயல்பு பரம்பரை பண்பாகும் என்று கூறியவர் யார்? குற்றம் புரியும் இயல்பு பரம்பரை பண்பாகும் என கூறியவர் யார்? பதில்: காரல் பியர்சன். பதில்: காரல் பியர்சன். அடலசன்ஸ் எனப்படும் சொல் எந்த மொழி சொல்? அடலசன் எனப்படும் சொல் எந்த மொழி சொல்? பதில்: லத்தீன் மொழி சொல். பதில்: லத்தீன் மொழி சொல். குரோமோசோம்களில் காணப்படுவது எது? பதில்: ஜீன். குரோமோசோம்களில் காணப்படுவது எது? பதில்: ஜீன். குற்றம் புரியும் இயல்பு பரம்பரை பண்பாகும் என கூறியவர் யார்? காரல் பியர்சன். அடலசன் எனப்படும் சொல் எந்த மொழி சொல்? பதில்: லத்தீன் மொழி சொல். குரோமோசோம்களில் காணப்படுவது எது? பதில்: ஜீன். பதில்: ஜீன். அடுத்த 12வது கேள்வி: குழந்தைகளை நல்ல சூழலில் வளர்த்த பொழுது நுண்ணறிவு ஈவு கூடியது என கூறியவர் யார்? குழந்தைகளை நல்ல சூழலில் வளர்த்த பொழுது நுண்ணறிவு ஈவு கூடியது என கூறியவர் யார்? பதில்: லிப்டன். பதில்: லிப்டன். ஒரு கரு இரட்டையர் சோதனை நிகழ்ந்த இடம் எது? ஒரு கரு இரட்டையர் சோதனை நிகழ்ந்த இடம் எது? பதில்: அயோவா. பதில்: அயோவா. ஒத்த இயல்பு ஒத்த இயல்பின்மையை உருவாக்கும் என கூறியவர் யார்? பதில்: மென்டல். பதில்: மென்டல். ஒத்த இயல்பு ஒத்த இயல்பினை உருவாக்கும் என கூறியவர் யார்? பதில்: மென்டல். குழந்தைகளை நல்ல சூழலில் வளர்த்த
போது நுண்ணறிவு ஈவு கூறியது என கூறியவர் லிப்டன். 15வது கேள்வி, புகழ்பெற்ற அமலா கமலா சகோதரிகளின் ஆய்வு எதை வலியுறுத்துகின்றன? புகழ்பெற்ற அமலா கமலா சகோதரிகளின் ஆய்வு எதை வலியுறுத்துகின்றன? பதில் சூழ்நிலை. பதில் சூழ்நிலை. மனவெழுச்சி என்பது உணர்ச்சி மேலோங்கிய நிலை. மனவெழுச்சி என்பது உணர்ச்சி மேலோங்கிய நிலை. புகழ்பெற்ற அமலா கமலா சகோதரிகளின் ஆய்வு எதை வலியுறுத்துகிறது? பதில் சூழ்நிலை. மனவெழுச்சி என்பது உணர்ச்சி மேலோங்கிய நிலை. மனவெழுச்சி என்பது உணர்ச்சி மேலோங்கிய நிலை. அடுத்தது 14வது கேள்வி, நடத்தையை உற்று நோக்கல், பதிவு செய்தல், ஆய்வு செய்தல், பொதுமைப்படுத்துதல் போன்ற படிகளை கொண்ட உளவியல் முறை. நடத்தையை உற்று நோக்கல், பதிவு செய்தல், ஆய்வு செய்தல், பொதுமைப்படுத்துதல் போன்ற படிகளை கொண்ட உளவியல் முறை. பதில் உற்று நோக்கல் முறை. பதில் உற்று நோக்கல் முறை. தஸ்டனின் நுண்ணறிவு கொள்கையில் உள்ள மனத்திறன்களின் எண்ணிக்கை எத்தனை? பதில் 7. பதில் 7. தஸ்டனின் நுண்ணறிவு கொள்கையில் உள்ள மனத்திறன்களின் எண்ணிக்கை எத்தனை? பதில் 7. அடிப்படை உளத்திறன்கள் கோட்பாடு என்ற நுண்ணறிவு கோட்பாட்டினை உருவாக்கியவர் யார்? பதில் தஸ்டன். பதில் தஸ்டன். அடிப்படை உளத்திறன்கள் கோட்பாடு என்ற நுண்ணறிவு கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? பதில் தஸ்டன். பிறந்த குழந்தையின் மனவெழுச்சி வளர்ச்சி எதனுடன் அதிகம் தொடர்புடையது? பதில் உடல் தேவை. பதில் உடல் தேவை. நடத்தையை உற்று நோக்கல், பதிவு செய்தல், ஆய்வு செய்தல், பொதுமைப்படுத்துதல் போன்ற படிகளை கொண்ட உளவியல் முறை. பதில் உற்று நோக்கல் முறை. தஸ்டனின் நுண்ணறிவு கொள்கையில் உள்ள மனத்திறன்களின் எண்ணிக்கை எத்தனை? பதில் 7. அடிப்படை உளத்திறன்கள் கோட்பாடு என்ற நுண்ணறிவு கோட்பாட்டினை உருவாக்கியவர் யார்? தஸ்டன். 20வது கேள்வி, பிறந்த குழந்தைகளின் மனவெழுச்சி வளர்ச்சி எதனுடன் அதிகம் தொடர்புடையது? பதில் உடல் தேவை. பதில் உடல் தேவை. அடுத்தது 21வது கேள்வி. அடுத்தது 21வது கேள்வி, ஒரு குழந்தை தான் கண்கூடாக பார்த்து சிந்தித்து செயல்படும் நிலை அறிவு வளர்ச்சி திறனாகும் என பியாஜே குறிப்பிடுகின்றார். ஒரு குழந்தை தான் கண்கூடாக பார்த்து சிந்தித்து செயல்படும் நிலை அறிவு வளர்ச்சி திறனாகும் என பியாஜே குறிப்பிடுகின்றார். இது அறிவு வளர்ச்சியின் எத்தனையாவது நிலை? இது அறிவு வளர்ச்சியின் எத்தனையாவது நிலை? பதில் 3ஆம் நிலை. பதில் 3ஆம் நிலை. சிந்தித்தல், தீர்மானித்தல் போன்ற மனசெயல்களின் மையமாக திகழ்வது. பதில் பெருமூளை. பதில் பெருமூளை. சிந்தித்தல், தீர்மானித்தல் போன்ற மனச்செயல்களின் நயமாக திகழ்வது எது? பதில் பெருமூளை. மனவெழுச்சிகள் மேலோங்கிய நிலைக்கு என்ன பெயர்? மனவெழுச்சிகள் மேலோங்கிய நிலைக்கு என்ன பெயர்? பதில் மனவெழுச்சி. மன உணர்வுகள் மேலோங்கிய நிலைக்கு என்ன பெயர்? பதில் மனவெழுச்சி. ஒரு குழந்தை தான் கண்கூடாக பார்த்து சிந்தித்து செயல்படும் நிலை அறிவு வளர்ச்சி திறனாகும் என பியாஜே குறிப்பிடுகிறார். இது அறிவு வளர்ச்சியின் எத்தனையாவது நிலை? 3ஆம் நிலை. சிந்தித்தல், தீர்மானித்தல் போன்ற மனச்செயல்களின் மையமாக திகழ்வது. பதில் பெருமூளை. மன உணர்வுகள் மேலோங்கிய நிலைக்கு என்ன பெயர்? பதில் மனவெழுச்சி. மனசெயல்களில் ஏற்படும் மாற்றம். 24வது கேள்வி, மனசெயல்களினால் ஏற்படும் மாற்றம். பதில் அறிவுத்திறன் வளர்ச்சி. பதில் அறிவுத்திறன் வளர்ச்சி. மனசெயல்களினால் ஏற்படும் மாற்றம். பதில் அறிவுத்திறன் வளர்ச்சி. மன உணர்வுகள் மேலோங்கிய நிலைக்கு என்ன பெயர்? பதில் மனவெழுச்சி. 24. மனசெயல்களினால் ஏற்படும் மாற்றம். பதில் அறிவுத்திறன் வளர்ச்சி. பதில் அறிவுத்திறன் வளர்ச்சி. அடுத்தது 25வது கேள்வி, பியாஜேயின் அறிவுத்திறன் வளர்ச்சி நிலைகளில் முதல் வளர்ச்சி நிலையாக எதனை குறிப்பிடுகின்றார்? பியாஜேயின் அறிவுத்திறன் வளர்ச்சி நிலைகளில் முதல் நிலையாக எதனை குறிப்பிடுகிறார்? பதில்
புலனியக்க நிலை. பதில் புலனியக்க நிலை. 26வது கேள்வி, பிறவியிலேயே தோன்றும் மனவெழுச்சி. பதில் அச்சம். பிறவியிலேயே தோன்றும் மனவெழுச்சி. பதில் அச்சம். 27, வளர்ச்சி எனப்படுவது எது? பதில் உருப்பெருக்கம். பதில் உருப்பெருக்கம். வளர்ச்சி எனப்படுவது எது? பதில் உருப்பெருக்கம். பியாஜேயின் அறிவு திறன் வளர்ச்சி நிலைகளில் முதல் வளர்ச்சி நிலையாக எதனை குறிப்பிடுகிறார்? பதில் புலனியக்க நிலை. 26, பிறவியிலேயே தோன்றும் மனவெழுச்சி. பதில் அச்சம். வளர்ச்சி எனப்படுவது உருப்பெருக்கம். பதில் உருப்பெருக்கம். அடுத்தது 28வது கேள்வி, குற்றவாளிகள் உருவாதல் பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் யார்? குற்றவாளிகள் உருவாதல் பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் யார்? பதில் பியர்சன். பதில் பியர்சன். 29வது கேள்வி, குற்றவாளி பரம்பரையை பற்றிய ஆய்வை மேற்கொண்டவர் யார்? குற்றவாளி பரம்பரையை பற்றிய ஆய்வை மேற்கொண்டவர் யார்? பதில் டக்டேல். பதில் டக்டேல். 30வது கேள்வி, மேதைகள் உருவாதல் பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் யார்? பதில் கால்டன். பதில் கால்டன். மேதைகள் உருவாதல் பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் யார்? பதில் கால்டன். பதில் கால்டன். குற்றவாளிகள் உருவாதல் பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் யார்? பதில் பியர்சன். குற்றவாளி பரம்பரை பற்றிய ஆய்வை மேற்கொண்டவர் யார்? பதில் டக்டேல். மேதைகள் உருவாதல் பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் யார்? பதில் கால்டன். பதில் கால்டன். அடுத்தது 31வது கேள்வி, தன்னை பற்றிய உயர்வான கருத்தை ஏற்படுத்தி கொள்ளும் குழந்தைகள் எதனை மேம்படுத்தி கொள்கிறார்கள்? தன்னை பற்றிய உயர்வான கருத்தை ஏற்படுத்தி கொள்ளும் குழந்தைகள் எதனை மேம்படுத்தி கொள்கின்றார்கள்? பதில் தன் மதிப்பை. பதில் தன் மதிப்பை. 32வது கேள்வி, தனி ஒருவன் தனது சுற்றுப்புற சூழ்நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் வளர்ச்சிக்கு என்ன பெயர்? தனி மனிதன் தனது சுற்றுப்புற சூழ்நிலைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய திறன் வளர்ச்சிக்கு என்ன பெயர்? பதில் அறிதல் திறன் வளர்ச்சி. பதில் அறிதல் திறன் வளர்ச்சி. தன்னை பற்றிய உயர்வான கருத்தை ஏற்படுத்தி கொள்ளும் குழந்தைகள் எதனை மேம்படுத்தி கொள்கிறார்கள்? பதில் தன் மதிப்பை. 32வது கேள்வி, தனி மனிதன் தனி ஒருவன் தனது சுற்றுப்புற சூழ்நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் வளர்ச்சிக்கு என்ன பெயர்? பதில் அறிதல் திறன் வளர்ச்சி. பதில் அறிதல் திறன் வளர்ச்சி. அடுத்தது 33வது கேள்வி, முதிர்ச்சி மற்றும் கற்றல் இந்த இரண்டு செயல்பாடுகளால் ஏற்படுவது. முதிர்ச்சி மற்றும் கற்றல் இந்த இரண்டு செயல்பாடுகளால் ஏற்படுவது. பதில் வளர்ச்சி. பதில் வளர்ச்சி. 34வது கேள்வி, ஒருவனது வளர்ச்சியையும் நடத்தையையும் அவனுக்கு புறத்தே இருந்து கட்டுப்படுத்தும் காரணி என்ன? பதில் சூழ்நிலை. பதில் சூழ்நிலை. ஒருவனது வளர்ச்சியையும் நடத்தையையும் அவனுக்கு புறத்தே இருந்து கட்டுப்படுத்தும் காரணி எது? பதில் சூழ்நிலை. பிறந்த பொழுது ஆண் குழந்தைக்கு நாடி துடிப்பு எண்ணிக்கை எவ்வளவு? பதில் 130. பதில் 130. 35வது கேள்வி, பிறந்த பொழுது ஆண் குழந்தைக்கு நாடி துடிப்பு எண்ணிக்கை எத்தனை? பதில் 130. 36வது கேள்வி, பொதுவாக ஆண் குழந்தை பெண் குழந்தையை விட சற்று உயர்வாகவும் கனமாகவும் இருக்கும், இது எந்த பருவத்தில்? பதில் பிள்ளை பருவம். பிள்ளை பருவம். பொதுவாக ஆண் குழந்தை பெண் குழந்தைகளை விட சற்று உயரமாகவும் கனமாகவும் இருக்கும் பருவம் எந்த பருவத்தில்? பதில் பிள்ளை பருவம். பதில் பிள்ளை பருவம். அடுத்தது 37வது கேள்வி, ஒரு ஆசிரியர் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய பருவம் எது? 37வது கேள்வி, ஒரு ஆசிரியர் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய பருவம் எது? பதில்
குளவிப்பருவம். பதில் குளவிப்பருவம் 3 மாதத்திலிருந்து ஏறக்குறைய 2 ஆண்டு வரை உள்ள பருவம் எது? பதில் குழந்தை பருவம். பதில் குழந்தை பருவம். 39வது கேள்வி, பிறப்பு தொடங்கி 2 மாதம் வரை உள்ள வளர்ச்சி பருவம் வளர்ச்சி படிக்கு என்ன பெயர்? பதில் 39 குளவிப்பருவம். பதில் குளவிப்பருவம். 39வது கேள்வி, பிறப்பு தொடங்கி 2 மாதம் வரை உள்ள வளர்ச்சி படிக்கு என்ன பெயர்? பதில் குளவிப்பருவம். பதில் குளவிப்பருவம். அடுத்தது 40வது கேள்வி, கரு உண்டானதிலிருந்து பிறப்பு வரை கிட்டத்தட்ட 280 நாட்கள், இந்த பருவத்தின் பெயர் என்ன? கருபருவ நிலை. கரு உண்டானதிலிருந்து பிறப்பு வரை கிட்டத்தட்ட 280 நாட்கள், இந்த பருவத்தின் பெயர் என்ன? பதில் கருபருவ நிலை. பதில் கருபருவ நிலை. பிறப்பு தொடங்கி 2 மாதம் வரை உள்ள வளர்ச்சி படிக்கு என்ன பெயர்? பதில் குளவிப்பருவம். பதில் குளவிப்பருவம். 40வது கேள்வி, கரு உண்டானதிலிருந்து பிறப்பு வரை கிட்டத்தட்ட 280 நாட்கள், இந்த பருவத்தின் பெயர் என்ன? பதில் கரு வளர்ச்சி நிலை. பதில் கரு வளர்ச்சி நிலை. 41வது கேள்வி, தொடர்ச்சியாக ஏற்படும் மாற்றங்கள் ஒழுங்கான முறையில் முதிர்ச்சியை நோக்கி ஏற்படும் மாற்றங்கள் என்று கூறியவர் யார்? ஹார்லாக். தொடர்ச்சியாக ஏற்படும் மாற்றங்கள் ஒழுங்கான முறையில் முதிர்ச்சியை நோக்கி ஏற்படும் மாற்றங்கள் என கூறியவர் யார்? ஹார்லாக். 42வது கேள்வி, வளர்ச்சி நிலைகளில் மிக முக்கியமான பருவம் குமரப்பருவம், ஏனெனில்? பதில் மனக்குமுறலும் கொந்தளிப்பும் நிறைந்த பருவம். 42வது கேள்வி, வளர்ச்சி நிலைகளில் மிக முக்கியமான பருவம் குமரப்பருவம், ஏனெனில்? பதில் மனக்குமுறலும் கொந்தளிப்பும் நிறைந்த பருவம். 43வது கேள்வி, எந்த வயதில் ஒரு குழந்தையானது பாட்டி மற்றும் அம்மா இவர்களுக்கிடையே வேறுபாடு காண்கிறது? எந்த வயதில் ஒரு குழந்தையானது பாட்டி மற்றும் அம்மா இவர்களுக்கிடையே வேறுபாடு காண்கிறது? பதில் 12வது மாதத்தில். 44வது கேள்வி, வளர்ச்சி மிகவும் துரிதமாக நிகழக்கூடிய வயது. வளர்ச்சி மிகவும் துரிதமாக நிகழக்கூடிய வயது. பதில் 1 முதல் 3 வயது வரை. பதில் 1 முதல் 3 வயது வரை. அடலசன் என்ற ஆங்கில சொல் அடிப்படை பொருள். பதில் முதிர்ச்சிக்கான வளர்ச்சி. பதில் முதிர்ச்சிக்கான வளர்ச்சி. தனிமனித வேறுபாட்டின் முக்கிய காரணிகள். பதில் மரபு சூழ்நிலைகள். தனிமனித வேறுபாட்டின் முக்கிய காரணிகள். பதில் மரபு சூழ்நிலைகள். வளர்ச்சி மிகவும் துரிதமாக நிகழக்கூடிய வயது 1 முதல் 1 to 3 வயது. அடலசன் அப்படிங்கிறது முதிர்ச்சிக்கான வளர்ச்சி. தனிமனித வேறுபாட்டின் முக்கிய காரணிகள் மரபு சூழ்நிலைகள். அடுத்தது 47வது கேள்வி, குழந்தைகளின் அறிதல் திறன் மற்றும் சிந்தனைகள் எவ்வாறு வளர்ச்சி அடைகிறது என்பதை முதல் முதலாக ஆராய்ச்சி செய்து தீர்மானித்தவர் யார்? பதில் பியாஜே. குழந்தைகளின் அறிதல் திறன் மற்றும் சிந்தனைகள் எவ்வாறு வளர்ச்சி அடைகிறது என்பதை முதலில் முறையாக ஆராய்ச்சி செய்து தீர்மானித்தவர் யார்? பதில் பியாஜே. பதில் பியாஜே. தனிமனித வேறுபாட்டின் முக்கிய காரணிகள் மரபு சூழ்நிலைகள். குழந்தைகளின் அறிதல் திறன் மற்றும் சிந்தனைகள் எவ்வாறு வளர்ச்சி அடைகிறது என்பதை முதலில் முறையாக ஆராய்ச்சி செய்து தீர்மானித்தவர் பதில் பியாஜே. 48வது கேள்வி, சினம் வருத்தம் மகிழ்ச்சி ஆச்சரியம் பயம் போன்ற உணர்வுகளை எவ்வாறு அழைக்கலாம்? சினம் வருத்தம் மகிழ்ச்சி ஆச்சரியம் பயம் போன்ற உணர்வுகளை எவ்வாறு அழைக்கலாம்? பதில் முதன்மையான மனவெழுச்சிகள். பதில் முதன்மையான மனவெழுச்சிகள். எந்த குழந்தைகள் 2 to 6 வயது வரை தொடர்ந்து பேசுவது இல்லை? பதில் திக்கி பேசும் குழந்தைகள். பதில் திக்கி பேசும் குழந்தைகள். 49வது கேள்வி, எந்த குழந்தைகள் 2 முதல் 6 வயது வரை தொடர்ந்து பேசுவதில்லை? பதில் திக்கி பேசும் குழந்தைகள்.
ஐம்பதாவது கேள்வி, மழலை பேச்சு எந்த வயது வரை இருக்கும்? மழலை பேச்சு எந்த வயது வரை இருக்கும்? பதில் 4 முதல் 5 வயது வரை. பதில் 4 முதல் 5 வயது வரை. அடுத்த கேள்வி, அன்னிச்சை செயல் எந்த வயது வரை நடைபெறும்? அன்னிச்சை செயல் எந்த வயது வரை நடைபெறும்? பதில் 18 முதல் 18 மாதங்கள் வரை. பதில் 18 முதல் 18 மாதங்கள் வரை. 52வது கேள்வி, அண்டம் விந்தணுவை போன்று எத்தனை மடங்கு பெரியது? பதில் 8500 மடங்கு. பதில் 8500 மடங்கு. அண்டம் விந்தணுவை போன்று எத்தனை மடங்கு பெரியது? பதில் 8500 மடங்கு. அடுத்த கேள்வி, பிறக்கும் பொழுது குழந்தையின் சராசரி எடை எவ்வளவு? பதில் 3 கிலோ. பிறக்கும் பொழுது குழந்தையின் சராசரி எடை எவ்வளவு? பதில் 3 கிலோ. முன்பருவ கல்வி வயது என்பது என்ன? பதில் 3 முதல் 5 வயது. முன்பருவ கல்வி வயது என்பது என்ன? பதில் 3 முதல் 5 வயது. 53வது கேள்வி, பிறக்கும் பொழுது குழந்தையின் சராசரி எடை எவ்வளவு? பதில் 3 கிலோ. 54வது கேள்வி, முன்பருவ கல்வி வயது என்பது என்ன? பதில் 3 முதல் 5 வயது வரை. பதில் 3 முதல் 5 வயது வரை. 55வது கேள்வி, வளர்ச்சிகள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்து வளர்தலுக்கு என்ன பொருள்? பதில் ஒட்டுமொத்த வளர்ச்சி. பதில் ஒட்டுமொத்த வளர்ச்சி. வளர்ச்சிகள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்து வளர்தலுக்கு என்ன பொருள்? பதில் ஒட்டுமொத்த வளர்ச்சி. 56வது கேள்வி, வளர்ச்சி நிலை எந்த வயதில் ஒரு திரளாக உடல் பெறுகிறது? பதில் 6 வயது. பதில் 6 வயது. 56வது கேள்வி, வளர்ச்சி நிலை எந்த வயதில் ஒரு திரளாக உடல் பெருகுகிறது? பதில் 6 வயது. 57வது கேள்வி, காரல் பியர்சன் 7 தலைமுறைகளில் ஆய்வு செய்த நபர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 1260. பதில் 1260. கேள்வி, ஒரு குழந்தை தான் காணும் காட்சிகளை தானே செய்ய முற்படும் வயது என்ன? பதில் 0 முதல் 4 வயது வரை. பதில் 0 முதல் 4 வயது வரை. வளர்ச்சிகள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்து வளர்தலுக்கு என்ன பொருள்? பதில் ஒட்டுமொத்த வளர்ச்சி. வளர்ச்சி நிலை எந்த வயதில் ஒரு திரளான உடல் பெருகுகிறது? பதில் 6 வயது. காரல் பியர்சன் 7 தலைமுறைகளில் ஆராய்ந்த நபர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 1260. அடுத்த கேள்வி, ஒரு குழந்தை தான் காணும் காட்சிகளை தானே செய்ய முற்படும் வயது என்ன? பதில் 0 முதல் 4 வயது வரை. பதில் 0 முதல் 4 வயது வரை. அடுத்தது 59வது கேள்வி, பிள்ளை பருவத்தை போட்டிக்குரிய பருவம் என கூறியவர் யார்? கில்பாட்ரிக். பிள்ளை பருவத்தை போட்டிக்குரிய பருவம் என கூறியவர் யார்? கில்பாட்ரிக். போட்டிக்குரிய பருவம் என்பது என்ன? போட்டிக்குரிய பருவம் என்பது என்ன? பதில் பிள்ளை பருவம். பதில் பிள்ளை பருவம். போட்டிக்குரிய பருவம் என்பது என்ன? பதில் பிள்ளை பருவம். பிள்ளை பருவத்தை போட்டிக்குரிய பருவம் என்று கூறியவர் யார்? கில்பாட்ரிக். பதில் கில்பாட்ரிக். போட்டிக்குரிய பருவம் என்பது என்ன? பதில் பிள்ளை பருவம். பதில் பிள்ளை பருவம். அடுத்தது கேள்வி, காரல் பியர்சன் மேற்கொண்ட ஆய்வு பொருள் எது? காரல் பியர்சன் மேற்கொண்ட ஆய்வு பொருள் எது? பதில் ஜீக்ஸ் குடும்பம். பதில் ஜீக்ஸ் குடும்பம். காரல் பியர்சன் மேற்கொண்ட ஆய்வு பொருள் எது? பதில் ஜீக்ஸ் குடும்பம். காரல் பியர்சன் ஆய்வு எதனுடன் தொடர்புடையது? பதில் மரபு நிலை. பதில் மரபு நிலை. 63வது கேள்வி, முதிர்ச்சி கற்றல் இவை எதை குறிக்கின்றன? பதில் வளர்ச்சி. பதில் வளர்ச்சி. முதிர்ச்சி கற்றல் இவை எதை குறிப்பிடுகின்றன? பதில் வளர்ச்சி. காரல் பியர்சன் ஆய்வு எதனுடன் தொடர்புடையது? பதில் மரபு நிலை. பதில் மரபு நிலை. அடுத்த கேள்வி, நுண்ணறிவு முதிர்ச்சி பொதுவாக எந்த வயதில் முடிவடையும்? பதில் 16 முதல்
15 முதல் 16 வயதில். நுண்ணறிவு முதிர்ச்சி பொதுவாக எந்த வயதில் முடிவடையும்? பதில் 15 முதல் 16 வயதில். சிக்கலான மனவெழுச்சிக்குரிய காரணி என்ன? பதில் கூச்சம். எது அடிப்படை மனவெழுச்சிக்குரிய காரணியாக அமையாதது? பதில் சினம். அடுத்த கேள்வி, அறிவு, மனவெழுச்சி, மனப்பான்மை இவை மூன்றும் சேர்ந்தது என்ன? பதில் வளர்ச்சி. அறிவு, மனவெழுச்சி, மனப்பான்மை இவை மூன்றும் சேர்ந்தது என்ன? பதில் வளர்ச்சி. குழந்தைகள் உடல் தசைகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் வளர்ச்சி எது? பதில் அறிவு வளர்ச்சி. ஒருவனுக்கு தரப்படும் கல்வியும் பயிற்சியும் அவன் வளரும் சூழ்நிலையும் அவனை உருவாக்குகின்றன. ஆனால் மரபு நிலைக்கு எந்த பங்கும் இல்லை என கூறியவர் யார்? பதில் வாட்சன். ஒவ்வொரு உயிரணுவிலும் உள்ள குரோமோசோம்களின் ஜோடிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? பதில் 23 ஜோடி. அறிவு, மனவெழுச்சி, மனப்பான்மை இவை மூன்றும் சேர்ந்தது என்ன? பதில் வளர்ச்சி. மரபு பண்புகளில் முழு ஒற்றுமையுடைய இரட்டையர்கள் யார்? பதில் ஒரு கரு இரட்டையர்கள். பதில் ஒரு கரு இரட்டையர்கள். 72வது கேள்வி, அறிவு திறன் வளர்ச்சிக்கு வாயில்களாக இருப்பவை எவை? பதில் ஐம்புலன்கள். ஒவ்வொரு உயிரணுவிலும் உள்ள குரோமோசோம்களின் ஜோடிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? பதில் 23 ஜோடி. 73வது கேள்வி, பிறவியிலிருந்து தோன்றக்கூடிய மனவெழுச்சி என்ன? பதில் அச்சம். மனவெழுச்சிக்கு காரணமாக அமைவது எது? பதில் உடலியல் தேவைகள். 75வது கேள்வி, ஆண் உயிரணுவில் உள்ள குரோமோசோம்கள் எக்ஸ் மற்றும் ஒய் மற்றும் பெண் அண்டத்தில் உள்ள குரோமோசோம்கள் எக்ஸ் எக்ஸ் என்ற கோட்பாட்டின்படி இணைக்கப்படுகின்றன. பதில் வாய்ப்பு கோட்பாடு. ஆண் உயிரணுவில் உள்ள குரோமோசோம்கள் எக்ஸ்ஒய் மற்றும் பெண் அண்டத்தில் உள்ள குரோமோசோம்கள் எக்ஸ்எஸ் எந்த கோட்பாட்டின்படி இணைகின்றன? பதில் வாய்ப்பு கோட்பாடு. அடுத்தது 76வது கேள்வி, மரபியல் முக்கியத்துவத்தை ஆய்வின் மூலம் உறுதிப்படுத்தியவர் யார்? பதில் கார்ல் பியர்சன். 77வது கேள்வி, அடிக்கடி வினா எழுப்பும் பருவம் எது? 77வது கேள்வி, பதில் பிள்ளை பருவம். 78வது கேள்வி, அறிவு வளர்ச்சியின் வேகம் எந்த பருவத்தில் அதிகம்? பதில் குளவி பருவம். அறிவு வளர்ச்சியின் வேகம் எந்த பருவத்தில் அதிகம்? பதில் குளவி பருவம். 79வது கேள்வி, பியாஜேயின் அறிவு வளர்ச்சி கொள்கையின் நிலைகள் எத்தனை? பதில் 4. அடுத்த கேள்வி, ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வயது எது? பதில் 2 முதல் 7 வயது. பதில் 2 முதல் 7 வயது. 81வது கேள்வி, அச்சம் மற்றும் சினம் இவற்றினால் தோன்றுவது எது? பதில் பொறாமை.
அச்சம் மற்றும் சினம் இவற்றினால் தோன்றுவது எது? பதில் பொறாமை. ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வயது எது? 2 முதல் 7 வயது. அச்சம் மற்றும் சினம் இவற்றினால் தோன்றுவது எது? பதில் பொறாமை. பதில் பொறாமை. 81வது கேள்வி, வளர்ச்சி செயல்கள் யாருக்கு பேருதவியாக இருக்கும்? பதில் மனிதனுக்கு. பதில் மனிதனுக்கு. வளர்ச்சி சார் செயல்கள் யாருக்கு பேருதவியாக இருக்கும்? பதில் மனிதனுக்கு. பதில் மனிதனுக்கு. குழந்தையின் பாலினத்தை முடிவு செய்யும் உயிரியல் கூறு எது? பதில் ஜீன்கள். பதில் ஜீன்கள். குழந்தையின் பாலினத்தை முடிவு செய்யும் உயிரியல் கூறு எது? பதில் ஜீன்கள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, குளவி பருவம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிறப்பிலிருந்து 3 வயது இருக்கிற பருவத்தை தான் வந்து குளவி பருவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது குழந்தை பருவம். குழந்தை பருவத்தில் பார்த்தோம் அப்படின்னா, பிள்ளை பருவம் இருக்குது. 3 வயது முதல் 6 வயது வரை உள்ள பருவத்தை முன் பிள்ளை பருவம் அப்படின்னு சொல்கிறோம். 7 முதல் 10 வயது வரை இருக்கிற பருவத்தை பின் பிள்ளை பருவம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது குமரப்பருவம். குமரப்பருவத்தில் பார்த்தோம்னா, 11 வயதிலிருந்து 13 வயது வரை உள்ள பருவம் முன் குமரப்பருவம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது குமரப்பருவத்தை 13 முதல் 15 வரை இருக்கிற பருவத்தை குமரப்பருவம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பின் குமரப்பருவம் எதை சொல்கிறோம் அப்படின்னா, 16 வயதிலிருந்து 19 வயது வரை உள்ள பருவம் பின் குமரப்பருவம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது முதிர் பருவம். முதிர் பருவத்தில் பார்த்தோம்னா, முன் முதிர் பருவம் 20லிருந்து 29 வயது வரை இருக்கிற பருவத்தை முன் முதிர் பருவம் அப்படின்னு சொல்கிறோம். பின் முதிர் பருவம் என்ன, எந்த ஏஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, 30 வயதிலிருந்து 50 வயது வரை இருக்கிற பருவத்தை பின் முதிர் பருவம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது தளர்வு வயது அப்படின்ற என்ன பார்த்தோம் அப்படின்னா, 50லிருந்து 60 வயது இருக்கிற வயது அந்த ஏஜ் பீப்புள் வந்து தளர்வு வயது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது முதுமை வயது அப்படிங்கிறது எது அப்படின்னா, 60 வயதிலிருந்து இறப்பு வரைக்கும் அதுதான் வந்து முதுமை அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு தடவை ஒரு ரீகால் பார்க்கலாம். குளவி பருவம் அப்படிங்கிறது பிறப்பு முதல் 3 வயது வரை இருக்கிற பருவம் குளவி பருவம். அடுத்தது குழந்தை பருவத்தில் பிள்ளை பருவம் 3 முதல் 6 வயது வரை இருக்கிற பருவம் முன் பிள்ளை பருவம். 7 முதல் 10 வயது வரை இருக்கிற பருவம் பின் பிள்ளை பருவம். அடுத்தது குமரப்பருவம், 11 முதல் 13 வயது முன் குமரப்பருவம். குமரப்பருவம் 13 முதல் 15 வயது வரை. அடுத்தது பின் குமரப்பருவம், 16 முதல் 19 வயது வரை. முதிர் பருவம் பார்த்தோம்னா, முன்முதிர் பருவம் 20லிருந்து 29 வயது வரை. பின் முதிர் பருவம் 30லிருந்து 50 வயது வரை. தளர்வு வயது 50 முதல் 60 வயது வரை. அடுத்தது முதிர்வு பருவம் 60லிருந்து இறப்பு வரை. இதோட இந்த வீடியோ நான் ஃபினிஷ் பண்ணுறேன். பேலன்ஸ் இருக்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட்.